குட் நியூஸ், ரஷ்யா உக்ரைன் வாருக்கு ரெஸ்ட் விட போறாங்க. ஆமாங்க, சோசியல் மீடியா, டிவி, ரேடியோன்னு எந்த பக்கம் போனாலும் வார் அப்டேட் தான் போயிட்டு இருக்கு. வேர்ல்டு வார் நியூஸ் அப்டேட்டுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஐபிஎல் வாருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு இந்தியா. கம்மிங் 26th March சனிக்கிழமை ஐபிஎல் 2022 ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீசன்ல மொத்தம் 10 டீம். ஆல்ரெடி இருந்த சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி, கொல்கத்தா இவங்க கூட லக்னோ, குஜராத்னு ரெண்டு புது டீம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேட்ச்க்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, பட் லாஸ்ட் 1 month எல்லா டீமும் அவங்கவுங்க பிராக்டிஸ் செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல் செட், நெக்ஸ்ட் என்ன மேட்ச் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் இல்லை. சண்டை செய்யறதுக்கு முன்னாடி வெப்பனை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வெப்பன்ஸ் ஆல்ரெடி ரெடி தாங்க. என்ன சொல்றேன்னு புரியலையா? டீம் ஜெர்சியை தான் நான் சொல்றேன். ஆல்ரெடி இருந்த 8 டீம்ஸ் கூட 2 டீம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டீமும் அவங்கவுங்க ஜெர்சியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வாங்க ஒவ்வொரு டீம் ஜெர்சி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க டீம் குஜராத் டைட்டன்ஸ். லாஸ்ட் சண்டே அவங்க டீம் ஜெர்சியை நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம்ல ரிலீஸ் பண்ணாங்க. குஜராத் டைட்டன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஜெர்சியை வியர் பண்ணி போஸ் எல்லாம் கொடுத்தாரு. கூட அவங்க டீம் மெம்பர்ஸ் அப்புறம் டீம் கோச் ஆஷிஷ் நெக்ரா இருந்தாங்க. ஜெர்சி பார்க்க பழைய புனே டீம் ட்ரெஸ் போல தான் இருந்துச்சு, பட் நல்லாவே இருந்துச்சு. லக்னோ சூப்பர் ஜியான்ஸ் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற அகமதாபாத் பேஸ்டு டீம். எஸ்டர்டே அவங்க ஜெர்சியை சோசியல் மீடியாவில் லீக் ஆச்சுன்னு தான் சொல்லணும். மிஸ்டர் கேஎல் ராகுல், குர்னால் பாண்டியா அப்புறம் அவங்க டீம்மேட்ஸ் புதுசாக வந்திருக்க ஜெர்சியை போட்டுக்கிட்டு ப்ராக்டிஸ் செஷன் அட்டன் பண்ணாங்க. ஒரு மாதிரி ப்ளூ அண்ட் சியான் கலர் பேஸ்டு ஜெர்சி பார்க்க கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஜெர்சி இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலை, பட் காத்திருப்போம். என்னது இதுக்கப்புறம் வளர்மதி வயசுக்கு வந்தா? அட உங்க மைண்ட் வாய்ஸ் இங்கே கேட்குதுங்க. நம்ம அடுத்த டீமை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். சும்மா பஞ்சு மிட்டாய் கலரில் மற்ற டீம்மேட்ஸ் கண்ணெல்லாம் ஃபியூஸ் போகிற அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுற டீம்னா அது ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். 7 முன்னே அவங்க புது ஜெர்சியை வித்தியாசமான ஸ்டைலில் கேப்டன் சஞ்சு சாம்சன் அண்ட் யுவேந்திர சாகல் ரிலீஸ் பண்ணாங்க. எங்கேயோ பார்த்த கலராக இருக்கேன்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, அட நம்ம ஐயா சாமி ஜிம் ஜாம் பிஸ்கெட், பச்சை மிட்டாய் டு ஜிம் ஜாம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். டீம்மேட்ஸ் யுவேந்திர சாகல், பிரசித் கிருஷ்ணா, ஜெர்சி கூட ஒரு கிளிக். டீம் என்னமோ நல்ல டீம் தான், டேலண்டான பசங்க. நம்ம அஸ்வின் கூட இந்த டைம் இருக்காருப்பா. லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற அடுத்த டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். March 12 அன்னைக்கு அவங்க டீம் ஜெர்சியை அவங்க அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெர்சியில நிறைய கலர் சேஞ்ச் கொண்டு வந்திருந்தாங்க, சேம் JSW ஸ்பான்சர். பட் மேட்டர் என்னன்னா, கொஞ்ச நேரத்தில் இந்த கலர் காம்பினேஷன் நேபாள் டீம்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்கன்னு தெரிய வந்துருச்சு. டீம்ல கேப்டன் ரிஷப் பந்த் தவிர்த்து கோச்சஸ்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்ஸா இருக்காங்க, குறிப்பா ரிக்கி பாயிண்டிங், ஷேன் வாட்சன், அஜித் அகர்கர். மாசுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். 4 முன்ன கொல்கத்தா டீம் அவங்க அபிஷியல் யூடியூப் பேஜ்ல 2022 கான ஜெர்சியை ரிலீஸ் பண்ணாங்க. கேப்டன் சிரேஷ் ஐயர் புது ஜெர்சியை வியர் பண்ணிட்டு சில பல இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் போட்டாரு. பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் சொன்னது இன்ஸ்டா போஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் டீமோட ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல் சேஞ்ச் இல்லை. ஸ்பான்சர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பட் ஷைனிங்கும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. என்னப்பா இந்த டாப்ல இருக்க 5 டீமை கவர் பண்ணிட்டோமா? இனி பாட்டம்ல இருக்க டாப் டக்கர் 5 டீமை ஜெர்சியை பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். கடைசியா அப்லோட் பண்ண ராக் வித் ராஜா பார்ட் 1 வீடியோல நீங்க கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. பார்ட் 2 நாளைக்கு ரிலீஸ் பண்றோம், அதுக்கும் உங்க சப்போர்ட் தரணும்னு கேட்டுக்கிறேன். லாஸ்ட் வீடியோக்கு கமெண்ட் பண்ண ரகு, ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்க பச்சை முட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.